ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் க்ரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மால் சைஸ் குக்கி கட்டர் வச்சு டெரக்கோட்டா கிளேயில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டடியரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஆன டிஃப்ரெண்ட் குக்கி கட்டர்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டட்ஸ்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு நீங்கள் பீட்ஸ் கூட உங்கள் பெண்டண்ட்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு டெரக்கோட்டா கிளே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா நீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது ஒரு ரவுண்ட் பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ரோல் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாட்டான டிஸ்க் ஷேப்பில் வரும். கிட்டத்தட்ட இந்த சைஸ் வந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த டிசைன் தேவையோ அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ உள்ளேயும் வெளியிலையும் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். எந்த எண்டை வந்து நம்ம அந்த கிளேயில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோமோ அந்த எண்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிசைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இதுக்கான பேர் இன்னொரு ஷேப்பையும் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இது வந்து டியர் ட்ராப் ஷேப். இப்போ வந்து இந்த கிளேலேருந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக வாட்டர் டச் பண்ணி ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே மாதிரி நம்ம இன்னொரு டிசைன் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உள்ளே இருக்கிற அந்த கிளே வந்து வெளியில் வரலன்னா நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த கிளேலேருந்து குக்கி கட்டர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பார்த்து எடுக்கணும், இல்லாட்டி சைட்ஸ் வந்து டிஸ்ஃபிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார் ஷேப். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு ஷேப்ஸும் வந்து கட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஷேப் எடுக்கிறீங்கன்னா அந்த பேர் எடுத்துகிட்டு உடனே இம்ப்ரெஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. எனக்கு கிளே வந்து ட்ரை ஆகிடும் டக்குன்னு. அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஃபேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கிளே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெட்டாக இருக்கும். கிளே ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம புதுசாக கிளே வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஸ்டெச்சில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு பேர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பேர் பண்ணலாம். மெயின் வந்து பார்க்க வேண்டியது கிளே ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஷேப்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதிலலாம் எப்படியெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம இம்ப்ரெஷன் டூல்ஸ் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற எந்த டூல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு டூலுமே இல்லைன்னா கூட நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ எந்த டூல்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெட் பின் வச்சு கூட நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி
இம்ப்ரெஷன் டூல் வச்சு இந்த கர்வ்ஸ் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டட் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த பேரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டட்லேயும் வந்து நம்ம ஒரு ஒரு கார்விங் டூல் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டைரெக்டாக வந்து ஃபயரிங் தான். ஸோ இந்த ஜுவல்லரியை வந்து நம்ம பேக் பண்ணுவோம். பேக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஸ்டட் போஸ்ட் இருக்கும் இல்லையா, பேக்கில் வந்து அதை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் அட்ரெசிவ் வச்சு, இப்போ ஃபெவி பாண்ட் இருந்தால் ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அட்ரெசிவ் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டட். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த டூலில் ஜஸ்ட் ஒரு பென்னோட ஒரு பார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம், ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்விங் டூல் வச்சு இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவ் ஆகணும்னா நீங்கள் இதில் ஃபர்தராக வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம். பீட்ஸ் அட்டாச் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வரும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பீட் தான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ரெண்டு பீடாகவோ மூணு பீடாகவோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இதில் வந்து சும்மா லைட்டாக ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த டிசைன் கொடுக்கலாம். என்னோடய ஸ்டட்ஸ்லாம் வந்து இப்போ இங்கே ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டட், அப்புறம் ஸ்டார், ட்ரையாங்கிள், சர்க்கிள், டியர் ட்ராப். டியர் ட்ராப்பில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் டிசைனில் வந்து ஒரு ஸ்டட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டட், ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த டிசைன். ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்டட்டு, ஹாஃப் மூன் ஷேப், ஹார்ட் ஷேப். இந்த மாதிரி ஸ்டட்ச் பண்ணும்போது நிறைய பல்க் குவான்டிட்டியில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது எல்லாமே மொத்தமாக பேக் பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், அதாவது பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய எல்லா ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.